பார்த்தீங்க இல்லையா, கோயிலுக்குள்ள தேர், கோயில் அந்த தெருவில இருந்து போய் அந்த ஊர் முழுக்க சுத்தி மறுபடியும் கோயில் வாசல்ல கொண்டு வந்து தேரை நிறுத்துவாங்க. அப்படி அந்த தேர் போகும்போது அங்கங்க போய் தேர் முட்டிட்டு நிற்கும். அப்படி முட்டிட்டு நிற்கும் பொழுது அந்த சக்கரத்தை ஒரு குட்டியான கட்டைய கையில வச்சுக்கிட்டு அப்படி கொடுத்து முட்டு கொடுத்து அப்படி திருப்புவான் ஒருத்தன். அவனுக்கு சாமி தெரியாதுங்க, அவனுக்கு தேர் தெரியாது. அவனுக்கு ஒரே நோக்கம், சாமி தாங்கி இருக்கும் இந்த தேர் கோயிலுக்கு போய் சேர வேண்டும், அவ்வளவுதான். அந்த ஒரே எண்ணத்தோடு தியானத்தோடு கையில் முட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆளுக்கு பெயர் தான் முட்டாள். நாம் அதை தியானத்தோடு ஒரு வேலையை செய்கின்றவனை நாம் பழித்து சொல்லக்கூடிய வசைக்காக பயன்படுத்துகிறோம். கடைசி சோறு சாப்பிட்டு விட்டு மடையை திறந்து விடுவதற்காக மன்னன் அழைப்பிலே போய் மக்கள் தண்ணீர் பெற வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுப்பவன் மடையன். நாம் அதை வசை சொல்லால் குறிக்கிறோம். சொற்களை கவனமாக பயன்படுத்துங்கள். நான் ரொம்ப ஆழமா சொல்றேன், உங்கள் குழந்தைக்கு நீங்கள், என்னுடைய தாய்ங்க, நான் பெருமைக்காக சொல்ல, என்னுடைய தாய் என்னுடைய விளையாட்டு பொருளை கூட, என்னுடைய டிரெஸ் கூட அவ காலால மிதிச்சதே கிடையாதுங்க, எடுத்து கண்ண ஊத்திப்பா. இன்னி வரைக்கும் இந்த வயதுல கூட என்னுடைய தாய் எனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறாள், சுல்தானா இப்படி செய்யாத, சுல்தானா அப்படி செய்யாத. ஊருக்கெல்லாம் பேசக்கூடிய எனக்கு இன்றைக்கும் என்னை வழிபடுத்துவதற்காக என் தாய் இருக்கிறாள். நம் வீடுகளில் எத்தனை பெரியவர்கள் தன் குழந்தைகளுக்கு தொடர்ந்து அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். அறிவுரை சொல்லுவதில்லை, வசைதான் பாடுகிறோம். அறிவுரை என்பது வேறு, வசை என்பது வேறு. வசை சொற்கள் பயன்படுத்தாத எந்த வீடு இருக்கிறதோ அந்த வீடுதான் ஆளுமை கொண்ட குழந்தைகளை பெற்றெடுக்கிறது. கோபம் வருகின்ற பொழுதும் கூட நிதானமாக பேசக்கூடியவர்களின் குழந்தை ஒரு முறை சொன்னான், அவர் அப்பாவிடத்தில் சொன்னான், வேகமா அடிச்சிட்டாரு, அவ்வளவு அழுகையும் சொன்னாங்க அவன், அப்பா கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நான் என்ன சொல் தெரியுமாங்க, அது நான் ராத்திரியில சோறு ஊட்டும் போது கேட்டேன், என்ன தம்பி அப்படி சொன்ன. அவன் சொன்னா, நான் செஞ்ச தப்புக்கு அப்பா அடிக்கலாம் தாம்மா, அவனை கோபம் அடிக்கும்போது கூடுதல் அடிக்கிறாருமா. அப்போ கோபமாக அடிக்கின்ற பொழுது குற்றம் நிகழ்கிறது, அங்கே தண்டனை நடைபெறுவதில்லை, அது குற்றமாக மாறுகிறது. கோபமாக இருக்கின்ற பொழுது குழந்தைகளிடத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஆற்றல் நம்மில் எத்தனை பெற்றோருக்கு இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். மிகச் சிறப்பான குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதிலே ஒரு தியாக மனப்பான்மை இருக்க வேண்டும். ஏய் ஒழுக்கமா படின்னு சொல்லிட்டு நாம டிவி பார்த்தோம்னா குழந்தை படிக்காது. இந்த கொல்லிக்கட்டை இருக்குது இல்ல, நான் இதுக்கு அப்படின்னு செல்லமா பேர் வச்சிருக்கிறேன், நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. முதல்லாம் போன் வரும் மேடம், கூட்டமா வீட்டுக்குள்ள ஓடுவோம், இன்னைக்கு போன் வருது, அவன் தெரிச்சு வெளியில ஓடுறான், திருட்டுத்தனம், அவ்வளோ திருட்டுத்தனம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பல நேரங்களில் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் பார்க்குற நேரத்துல எல்லாம் தயவு செஞ்சு ஜாதகத்தெல்லாம் பரிமாறிக்காதீங்க. அந்த பையன் ஃபோனு இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும், இந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையன் ஃபோனு ஒரு மூணு நாள் இருக்கட்டும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுச்சு, நிச்சயதார்த்தம் கூட நடக்காது. நான் இன்னொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, இந்த போன்ல பேசுறதுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அதை கையில வச்சிருக்கிறதே ஒரு ஸ்டைல் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க, அதை கொஞ்சம் குறைச்சுக்கோ. எங்க காலேஜ்ல நான் தான் போன் பிடிக்கிற கங்காணி, 7000 பிள்ளைங்க படிக்கிற அந்த காலேஜ்ல அந்த டிசிப்ளின் கமிட்டிக்கு நான் தான் ஹெட், நான் தான் பிடிக்கிறேன் போன். நீங்க கனவுல கூட நினைக்காத விஷயங்கள் உங்கள் குழந்தையின் போனுக்குள் இருக்கின்றன, நான் பார்த்திருக்கிறேன். சொன்னா பெற்றோர்கள் நம்ப மாட்டீர்கள், அப்படி செய்யாது, செய்யும், போய் சொல்லாது, சொல்லும், என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல. நீங்க வளர்க்கல, ஆனா அது வளர்ந்துருக்கு. ஆனா ஒண்ணுங்க, உங்களெல்லாம் பார்க்க ஒரு டீச்சரா, ஒரு தாயா என்ன பார்த்தா உங்களோட நானும் ஒண்ணுதான்.
ஒரு டீச்சரா உங்களை பார்க்கும்போது பாவமா இருக்குதுங்க உங்களை பாக்குறதுக்கு. போனை பிடிச்சிட்டேங்க நானு, ஒரு பொண்ணுடைய போன், எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், 17,000 ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்கி வச்சிருக்கிறார். அப்பா அப்படின்ற பேர்ல வேற யாரோ போன் வருது அந்த பொண்ணுக்கு. நாங்க பிடிச்சிட்டோம், அப்பாவை அம்மாவெல்லாம் கூப்பிட்டோம். அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி முன்னால போனை வச்சுட்டு இங்க பாருங்கன்னு சொல்லி கேட்கிறோம். பாக்குறாரு அவங்க அப்பா, உங்க அம்மா ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க எங்க முன்னாலேயே அந்த பொண்ணை. உங்க அப்பா இவளுக்காக தானே மேடம் நான் சிங்கப்பூர்ல போய் சம்பாதிக்கிறேன், இப்படி இருக்கிறாள மேடம்னு அழுறாரு. நான் உட்காருங்கன்னு ரெண்டு பேரும் உட்கார வச்சு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், இங்க பார்ப்பா இந்த போன் இப்ப தரமாட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு தரேன், இல்ல இப்பதான் வேணும்னா டிசி கொடுக்குறேன், சொல்லு போன் வேணுமா டிசி வேணுமான்னு. டிசியும் போனும் கொடுத்துருங்கங்குது. ஒப்பனா சொல்லுதுங்க, பயமா இருக்கு எனக்கு. உங்க அப்பாவை பாக்குற பாருங்க மேடம் எப்படி சொல்ற பாருங்க அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னா வெளியில போனாங்க. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெளில போனாங்க. திரும்பி வந்தாங்க ரெண்டே நிமிஷத்துல சீனே மாறி போச்சுங்க. என்னதான் சொன்னான்னு தெரியல. அந்த போனை கொடுத்துருங்க, என் பொண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டான். காலேஜ் வேணாங்க எங்களுக்கு, என்னங்க காலேஜ், என் பொண்ணை இப்படிலாம் பேசுறீங்க. ஒரு செகண்ட் இல்லைங்க, பெற்றோர்கள் குழந்தைகளை நம்புகிறீர்கள், கொஞ்சம் ஆசிரியர்களையும் நம்பித்தான் பாருங்களேன். நம்ம கிட்ட குச்சி பிடிங்கிட்டாங்கல்ல மேடம், இருக்கா கொடுத்து வச்சிருக்கீங்களா மேடம் குச்சி? எங்க எங்க என்னுடைய டீச்சர் கிட்ட எல்லாம் இருந்துச்சீங்க. சரி அடி, அவ்வளவு அடி வாங்கிட்டா இங்க நிக்கிறேன். இன்னைக்கு அடிக்கிறதே இல்ல பிள்ளைங்களை. எங்க கையில இருக்கிற குச்சி எல்லாம் பிடிங்கிட்டேன். எங்க அம்மா சொல்லி நீங்க, நான் யூடியூப்ல பேசியிருக்கிறேன், நீங்க கேட்டிருக்கீங்களா தெரியல, எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க என்னுடைய கணக்கு டீச்சர் கிட்டீங்க, அதுவும் வேற டீச்சர் கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, கணக்கு டீச்சர் கிட்ட சொல்லி தோலெல்லாம் உடிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன் வீட்டுல. நான் தெருல ஓடி வந்து எங்க அம்மாட்ட கேட்டேன், நீ அம்மாவா? ஏற்கனவே அந்த டீச்சர் என்ன அடிக்குது, தோலெல்லாம் உடிச்சிருங்கன்னு சொல்லு, கண்ணை மட்டும் விட சொன்னீங்க, அதையும் புடுங்க சொல்ல வேண்டியதானே. எங்க அம்மா சொன்ன ஆசைப்பாரு படிக்க வேணா, அதுக்குதான் விட்டு வச்சிருக்கிறேன். அப்படி வளர்ந்தவங்க நாமெல்லாம். இன்னைக்கு ஒரு கண்டிப்பு ஒண்ணு சொல்லவா, டீச்சர் கிட்ட இருக்கிற குச்சி இன்னைக்கு எங்க இருக்குன்னு போலீஸ்காரங்கிட்ட இருக்கு. எங்க கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அங்க போயிருக்காது, அவ்வளவுதான், அதுக்கு வேலையே இருந்திருக்காது. கண்டிப்பு என்பது உங்களுடைய குழந்தைக்கு மிக மிக அவசியம். ஆனால் தண்டிப்பு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டிற்குமான, வீரத்திற்கும் வன்முறைக்குமான இந்த இடைவெளிதான் தண்டிப்பும் கண்டிப்பிற்குமான இடைவெளி. மிக 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 மன திட்பத்தோடும் மன அமைதியோடும் தான் குழந்தைகளை நீங்கள் நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நாம் நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை மிக சிறப்பான முறையில் வளர்த்து ஆளாக்கி அனுப்புவது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய காரணத்திற்காக நான் சொல்லுகிறேன். அந்த குழந்தைகளை நீங்கள் மிக மிக மன தெளிவோடு வளர்த்தெடுங்கள். என்கிட்ட யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, எனக்கு அந்த கேள்வி வந்து ரொம்ப உறுத்தலாவே இருந்தது. மன தூய்மைனா என்ன சார்? மன தூய்மை அப்படின்னா என்னங்க? பட்டியல் போடுவோம்ல நம்ம, அப்படிலாம் இல்லையா? எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது. மன அமைதிதான் மன தூய்மை. மன அமைதியோடு இருக்கின்றோமா? சூழல் நம்மை மன அமைதியோடு வைத்திருக்கிறதா? பல நேரங்களில் மன அமைதி இழக்கின்றவர்கள் தான் மிகப்பெரிய குற்றங்களை இழைக்கிறார்கள். ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நல்ல தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்க இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்றேன். மேல இருந்து அப்பா வந்து எட்டி பார்த்தாருங்க, பையன் ஸ்கூலுக்கு போறான். பையன் சொல்றான், குப்பைக்காரன் வந்திருக்கிறாரு குப்பை போடுங்க அப்படின்ட்டு போயிட்டான். மேல இந்த அப்பா சொன்னார், தம்பி நில்லு. என்ன சொன்ன? குப்பைக்காரன் வந்திருக்கான் பா, குப்பை போடுங்க. அப்பா சொன்னார், டேய் நம் குப்பைகளை சுத்தம் செய்ய வந்த சுத்தக்காரர் அவர் குப்பை போடுகின்ற நாம் தாண்டா குப்பைக்காரர்னாரு. இப்படி நடந்துச்சுங்க ஒரு அறிவுரை. குப்பை போடுற நாம தானங்க குப்பைக்காரங்க, குப்பை அழுகிறவங்களா குப்பைக்காரங்க. எப்படி சொன்னார் பாருங்க, தகப்பன் தந்தையின் சொல்லில்
மிக நிதானம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவர்கள் அந்த குழந்தைகள் உங்களை மிக மிக கூர்ந்து கவனிக்கிறார்கள். இல்லைன்னா அப்படி போட்டு அப்படி அப்படின்னு போயிட்டு போயிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் கேள்வி கேட்கின்றன. நானும் மேடம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், குழந்தைலாம் இன்னசென்டா இருக்கோங்க, வளர வளர கன்னிங் ஆயிடும். அப்படிதானே, வளர வளர ரொம்ப கன்னிங் ஆயிடுவாங்க. குழந்தை அப்படி இன்னசென்டா இருக்கும். இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு, வளர்ந்ததெல்லாம் இன்னசென்டா இருக்கு, இந்த பக்கம் இருக்குது கன்னிங்னஸ் எல்லாம். குட்டிங்க என்னமா இருக்குது அந்த குழந்தைக்கு. நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்க உங்க பெற்றோர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடுமையாக நான் விமர்சிக்கக்கூடிய ஒன்று, எல்லா அறிவும் உங்க குழந்தைக்கு இருந்துருணுமா? 10 வயசுல உங்க குழந்தை அப்படி அறிவோட இருக்கணுமா? அப்ப 40 வயசுல அது என்ன பண்ணும்? கொஞ்சம் இன்னசென்டா தான் இருக்கட்டுமே, கொஞ்சம் இன்னசென்டா இருக்க விடுங்களே. அந்த இன்னசென்ஸே இல்ல. குழந்தைகள் அப்படி வாய் திறந்து பேசுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரியாக சுட்டி காட்டக்கூடிய தாய், ஐயோ என் குழந்தைக்கு எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமான்னு சிரிக்கிறாங்க. ஒரு அம்மா தெரியலம்மா, எங்க அம்மா அப்படி பளிச்சுன்னு அடிக்கும் வாயில, எனக்கு அத்தனை கெட்ட வார்த்தை தெரியுங்க. பெற்ற தாயானை அதை ஒரு முறையும் இந்த நாக்கினால் நான் உச்சரித்ததே கிடையாது. ஏன் தெரியுமா, என்னுடைய அம்மா சொன்னாங்க, உன் நாக்கில் இறைவன் அருள் இருக்கிறது, கெட்டதாக எதையும் அதில் உண்ணவோ பேசவோ செய்து விடாதே. அம்மா சொன்ன வார்த்தை மிக ஆழமான சொல். போகிற பகல எங்க அம்மா சொல்லிட்டு போவாங்க. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறீர்கள், என் பேச்சை கேட்கின்றவர்களுக்கு தெரியும், நான் இதுவரைக்கும் 31 நாடுகள் பயணம் செய்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, சுல்தானா எங்க கடல் இருந்தாலும் கால் நினைச்சிருடி. ஏன் கேட்டேன், ஒரு வாட்டி உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்ல. சிந்தனை பாருங்களேன், கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்துமா? எங்க போனாலும் கால் நினைக்க சொல்லுவாங்க அம்மா. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர், ஆழமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை குடி என்று சொல்வார்கள். எந்த சாமியையும் பழித்து சொல்லாதே, எதுவும் பிழையானது கிடையாது இந்த உலகத்தில். எல்லாரும் மரியாதை செய்ய கற்றுக்கொள். மனித இனத்திற்கு எதிராக எதுவாக இருந்தால் அதற்கு மட்டும் குரல் கொடு. அது உன் உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும் இறைவன் பார்த்துக் கொள்வான். சொல் இப்படிதாங்க வரணும். முட்டையை உள்ள வச்சிருக்கிறோம், அவருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடணும், உருப்படாது புள்ள. சில விஷயங்களை நாம் நம்முடைய குழந்தைக்கு எப்படி சொல்லித் தருகிறோம் என்பதில்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக வையுங்கள், நாம் ஒன்றை சொல்லிவிட்டு அதன்படி நாம் நடக்கவில்லை என்றால் பழிச்சென்று பிள்ளை கேட்கும். எனக்கு மட்டும் சொல்ற, நீ மட்டும் அப்படி பண்ற, வாயில் அடிக்கப்படாதப்போ. உங்களுக்கு தெரியும்ல, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, குழந்தை பென்சிலை திருடிருச்சு. குழந்தை இல்லையா, வீட்டில் வந்து சொல்லிருச்சு. அம்மா சொன்னாங்க, இரு 8 மணிக்கு வீட்டுக்கு ஒரு பூதம் வரும், அந்த பூதத்துக்கிட்ட போட்டு தர. கரெக்டா வேலை முடிச்சு அந்த பூதம் வீட்டுக்கு வந்துச்சு, அதுகிட்ட கரெக்டா போட்டு கொடுத்தாங்க. அம்மா பென்சிலை திரிதான் உங்க பையன். அப்பா கேக்குறாரு, 35,000 ரூபாய் பீஸ் கொடுத்து ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல, CBSE ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் உன்னை, பென்சிலியாட திருடு. தெரியும் எனக்கு பொய் சொல்லவே வராதுங்க. பொய் சொல்றதா இருந்தா கரெக்டா எது பொய் சொல்லணும்னு தோணுதோ அதில் சிக்கிடுவேன், சொல்லவே வராது. ஒரு முறை எங்க வீட்டுக்கு போன் வந்துச்சு, போன் எடுத்து கதர் பாஷா பேசுறேன், அப்பா இருக்காரான்னு எங்க அப்பா அங்கிருந்து கேக்குறேன். ஓ காதர் பாஷா அங்கிளா, எங்க அப்பா அங்கிள் அப்பா இல்லைன்னு சொல்ல சொல்றார். சொல்லி வச்சுட்டேன், என்ன அடி வாங்கின தெரியுமா இன்னைக்கு. ஆனால் அப்பாவுக்கு அன்றைக்கு மட்டும்தான் அவமானம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவமானப்படாமல் நான் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பழக்கம் என்னை வந்து சேர்ந்தது. எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்லாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய பொருளோடு சேர்ந்து நாம் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றங்கள் குறைகின்றன. பெற்றோர்கள் மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்கிறீங்க.
மிகப்பெரிய ஹீரோயின்களா இருக்கிறீங்க. நம்மை நாம் வடிவமைத்துக் கொள்வதில் நாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட இருங்க குழந்தைகள் முன்னால. உங்க குழந்தைகள் உங்களை கூர்ந்து பாக்குதுங்கிறாங்கல்ல, ரெண்டே விஷயம் சொல்லிட்டு போறேன். இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட இருக்கிறதுனா என்ன? ஒரு பாம்பு இருந்துச்சான். அந்த பாம்பு ஒரு கிச்சனுக்குள்ள போச்சான். அந்த கிச்சனுக்குள்ள போன அந்த பாம்பு ஊர்ந்து போகும்போது கத்தி வெட்டிருச்சான். வெட்டின உடனே கோபம் பட்ட பாம்பு திரும்பி வந்து கத்திய பார்த்து கத்துது, என்னையா வெட்டினேன்னு. அந்த கத்தி சும்மா தான் இருந்துச்சு. உடனே அது வாயிலேயே போட்டுச்சு, வாய் கிழிஞ்சிருச்சு. கேள்வி கேட்டா என்ன திரும்ப இப்படி பண்றியான்னு சொல்லிட்டு கத்தி புரண்டு சண்டை போட்டு துண்டு துண்டா போச்சுன்னு ஒரு கதை படிச்சேன். சண்டை போடுவது சரிதான், பட் யாரோடு என்பதில் கவனம் இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு இது மிக முக்கியம். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறேன். ஒண்ணு, சுந்தர் பிச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவரு? கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓ. ஹீஸ் எ கிரேட் பர்சன்ங்க. இன்னைக்கு கூட இந்த குடியுரிமை சட்டத்தை பத்தி இன்னைக்கு கூட ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கார், ட்வீட் பண்ணியிருக்கார். இஸ் எ பிரைட் ஆஃப் அவர் ஸ்டேட். கூகுள் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அதனுடைய சிஇஓவே அவர் தான், சுந்தர் பிச்சை. அவர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆணாகவும் இருக்கலாம், நீங்கள் பெண்ணாகவும் இருக்கலாம், பெற்றோராக இருக்கிறீர்கள், இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட இருங்க. எத்தனையோ டீச்சரா இருந்த நான் எத்தனையோ தற்கொலைகளை பார்த்திருக்கிறேன். இந்த 20 ஆண்டுகளில் வாழ்ந்து வளர வேண்டிய அந்த குழந்தைகள் கருகி விழுவதை பார்த்திருக்கிறேன். நீங்க எல்லாருமே குழந்தைக்கு நிறைய விட்டமின் கொடுத்துட்டு இருக்கீங்க. விட்டமின் எம், மணி, துட்டு, காசு, டப்பு, நிறைய என்ன செலவு. இந்த குழந்தைகள் இருக்கிறாங்களே இன்னைக்கு ரெண்டு வார்த்தையில வாழ்க்கையை கடந்து போறாங்க. வை நாட் சோ வாட் வெக்கமே நீங்க அந்த கேள்விகளுக்கு. நாங்க நடுங்குவாங்க சின்ன வயசுல அந்த மாதிரி கேட்கறதுக்கு. இந்த போனுங்க, 78,000 ரூபாய்னு வாங்கினீங்க. நான் இந்த போனை படிக்கிறான். மிகப்பெரிய விஷயங்களை ஆசைப்பட வேண்டும் என்றால் கொஞ்சம் தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சுந்தர் பிச்சை ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருக்கிறார். ஒரு கரப்பாம்பூச்சி உள்ள வந்துருச்சுங்க, பொம்பளைங்களுடைய டேபிள்ல வந்துருச்சு. பொம்பளைங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கரப்பாம்பூச்சி போய் இன்னொருத்தி துப்பட்டால உட்காருது, அவ கத்துறா. அது இன்னொருத்தவங்களுடைய தட்டுல போய் உட்கார்ந்து அவ கத்துறா. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது உள்ள இருந்து ஒரு வெயிட்டர் வந்தாரு, அவர் மேல உட்காந்துருச்சு கரப்பாம்பூச்சி. அவர் அதை அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு போய் வெளியில விட்டுட்டார். சுந்தர் பிச்சை எழுதுறார், கரப்பாம்பூச்சி என்பது நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை. யார் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் அவரவருடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. இப்ப நம்ம எம் கொடுக்கிறோமா குழந்தைக்கு? விட்டமின் எம். அதனால இன்னொன்னு வளருது, அதுக்கு பேர் விட்டமின் கே, கொழுப்பு. பயங்கரமா வளர்ந்துருக்கு. பேச்சு அப்படி இருக்கு, பணிவு இல்லை. பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. பாடி லாங்குவேஜ்ல இல்லீங்க குழந்தைகளுக்கு இன்னைக்கு. ஏன் டீச்சர் இருக்குதா குழந்தைகளுக்கு பாடி லாங்குவேஜ்ல? நாங்கெல்லாம் டீச்சரை பார்த்தோம்னா அப்படி பம்முவோம். இன்னைக்கு இப்படிதான் போறா, வணக்கம் சொல்லும் குழந்தை முதல்லலாம். இப்பெல்லாம் இல்ல, அப்படிதான் போறா. விட்டமின் கே வளர்ந்துருக்கு. நாளையில இருந்து நான் ஒரு விட்டமின் கொடுக்கறேன், எழுதி வச்சுக்கோங்க. நாளை காலையில இருந்து கொடுங்க. விட்டமின் என், விட்டமின் நோ. எது கேட்டாலும், 100 விஷயம் கேட்டா 75 விஷயத்துக்கு நோ. 25 விஷயத்துக்கு பார்க்கலாம், சொல்லி பாருங்க நாளையிலிருந்து. வீட்டில் நோ சொல்லி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் இம்யூனிட்டி பவரோடு வளருது. சமூகம் நோ சொல்லுகின்ற பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அவை வாழ்க்கையில் தோற்பதில்லை. வீட்டில் எல்லாவற்றிற்கும் எஸ் சொல்லி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் வெளியில் நோ சொல்லுகின்ற பொழுது உதிர்ந்த மலர்களாக போகிறார்கள் என்பதனை
ஆசிரியராக சொல்லுகிறேன், எல்லோரிடத்திலும் குழந்தைகளை இறைவன் கொடுத்து விடுவதில்லை. நாம் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய கருத்தை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Oh.